நீ குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுத்தாலா பல இடங்களில் ஒரே விஷயத்தை திருப்பி 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 என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்ரால மூசா அலை இஸ்லாத்துடைய வரலாற்றை படிப்பீர்கள். இந்த கொஞ்சம் தாண்டி அடுத்த சூரத்துக்கு போற நேரத்தில் அந்த வரலாறு அதே விஷயம் இன்னொரு மேரில் என்ன செய்யும், குர்ஆன்ல வரும். ஏன் அல்லாஹுத்தாலா இப்படி மாற்றி திருப்பி திருப்பி சொல்லுகிறான் அப்படி என்று சொன்னால், உணர்வு என்பது எங்க டச் ஆகும் என்பது இல்லை. ஒரே செய்தியாக இருக்கும், ஒரே தகவலாக இருக்கும், ஆனால் அந்த தகவல் எங்களை எங்கே மனதுக்கு தொட்டு எங்களை மாற்றும் என்பது சொல்ல முடியாது. ஒரே விஷயத்தை ஆயிரம் முறை கேட்டிருப்போம், ஆனா உங்களுக்குரிய தௌஃபீக்கே அல்லாஹுத்தாலா 1001வது முறை தான் என்ன செய்திருப்பான், எழுதியிருப்பான். எனவே ஒரு உபதேசம் நாங்கள் ஒரு முறை கேட்டுவிட்டோம் என்பதற்காக திருப்பி நம்ம கேட்க கூடாது என்பதல்ல. எங்களுக்கு வார வாரம் ஓதப்படுகின்ற சுபகிலே ஓதப்படுகின்ற சூரா என்ன, வாராவாரம் சுபகிலே ஓதப்படுகின்ற சூரா. நம்ம ஜமாத்துக்கு போனோம்னா அந்த சூரா என்ன செய்யும், நம்மளுக்கு வளமையாக காதல கேட்கும். என்ன சூரா, சூரத்து சஜிதா, அடுத்ததாக சூரத்து தஹர். இந்த ரெண்டு சூராவுடைய மைய கருத்தையும் பார்த்தீங்கன்னா மறுமை நாள் தான். இந்த ரெண்டு சூராவுடைய மைய கருத்தும் மறுமை நாளை தான் குறிக்குது. அதே போல பகல்ல ஓதப்படுகின்ற ஜும்மா நேரத்தில் ஓதப்படுகின்ற ஹல் அத்தாக்க என்ற அந்த சூராவை சூரத்துல் காஷியா, அதே போல சூரத்துல் ஆலாவையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ரெண்டுமே இது மறுமை நாள் தான். அப்போ ஒரு நாளைக்கு முழுமையாக மறுமை நாள் நாலு முறை ஞாபகப்படுத்தப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹுதுபாக்களில் அதிகமாக சூரத்துல் காஃபை என்ன செய்கிறாங்க, ஓதிக்கிறாங்க. சூரா காஃப் உள்ளாக மறுமை நாளுடைய விசாரணை பற்றியும் சொர்க்க நரகம் பற்றியும் இருக்கும், அஞ்சு சூரா. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை புள்ளா இந்த அஞ்சு விஷயமும் பல முறை எங்களுக்கு என்ன செய்து ஞாபகப்படுத்தப்படுது. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தா என்ன, அதே விஷயம் எங்களுக்கு திருப்பி என்ன செய்கிறது, ஞாபகப்படுத்தப்படுகிற. நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதன் என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்வான், முழுமையான உணர்வு பெறுவான், அல்லது இருக்கிற இப்பொழுது நிலையையாவது தக்க வைத்துக் கொள்வான். இப்பொழுது இருக்கிற நிலையாவது தக்க வைத்துக் கொள்வான். இதுலயும் சைத்தான் எங்களோடு நிறைய என்ன செய்கிறான், விளையாடுகிறான். இருக்கிற நிலையை தக்க வச்சுக்கிறேன்னா என்ன, சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தொழுகை இல்லாம இருப்பாங்க. தொழுங்க என்று சொன்னே சைத்தான் அவருக்கு பெரிய ஒரு அட்வைஸ் பண்ணுவார், வட்டி எடுத்துட்டு தொழுது என்ன பிரயோசனம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுவான். உடனே இவர் பதில் சொல்லுவார், என்ன தொழுகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, முதலா இந்த வட்டி பிரச்சனையில நான் மாட்டி இருக்கிறேன், அது முடிச்ச உடனே பாருங்க 5 times நான் தான் பள்ளியும் கட்டுற நீயத்திரிக்கின்றவர் விளங்கிட்டா. இந்த மாதிரி சிலர் பேசுவதை நீங்க பார்க்கணும். அதாவது இருக்கிறத பாதுகாத்துக் கொள் என்று சொன்னால் அதுக்கும் என்ன ஒரு வார்த்தை பேசக்கூடியவங்க நீங்க பாப்பீங்க. என்ன 5 நேரம் தொழுங்க என்று சொல்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை அல்ல. ஆனா அது சொன்ன உடனேயே இருக்கிறதையாவது நம்ம பாதுகாப்போம் அப்படி என்று நினைப்பது கிடையாது. இந்த நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.